கிரிக்கெட்டையே விட்டுறலாம்னு தோணுச்சு. இந்த தோல்வியை தாங்க முடியலை. எப்போதும் துருதுருன்னு ஜாலியாக இருக்கும் ரிஷபண்ட் முதல் முறையாக உணர்ச்சி வசமாக பேசிய சம்பவம். தோல்விக்கு பின் விரக்தியில் புலம்பிய ரிஷபண்டால் திடீர் பரபரப்பு. வாங்க, அது என்ன தகவல்கள்னு விரிவாக பார்ப்போம். அதாவது, சிஎஸ்கே வெர்சஸ் டெல்லி அணிகள் மோதிய குவாலிஃபயர் முதல் போட்டியில் டெல்லி அணியை வீழ்த்தி சிஎஸ்கே அணி இறுதிப் போட்டிக்குள் நுழைந்தது. இந்த போட்டி நடந்த மைதானத்தை பொறுத்தவரையில் 150 ரன்களை சேசிங் செய்வதே கடினம் என்று சொல்லப்பட்டது. இதனால் 172 ரன்கள் வரை எடுத்திருந்த டெல்லி அணியோ வெற்றியின் விளிம்பில் இருப்பதாகவே உணர்ந்தது. அதற்கு தகுந்தாற்போலத்தான் நேற்றைய போட்டியும் அரங்கேறியது. ஆமாங்க, 172 ரன்களை சேசிங் செய்ய முயற்சித்த சிஎஸ்கே அணிக்கு உத்தப்பாவின் அரைசதமும் ருத்ராஜின் அரைசதமும் என்னதான் முக்கியத்துவமாக அமைந்தாலும், போட்டியின் அந்த கடைசி ஓவர்களில்தான் சிஎஸ்கே அணியின் வெற்றி தோல்வி என்பது ஊசலாடியது. அப்போது 11 பந்துகளில் 24 ரன்கள் எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்தது சிஎஸ்கே. ஆனால் பேட்டிங்கிற்கு சாதகமே இல்லாமல் இருக்கும் இந்த பிச்சில் கடைசி 11 பந்தில் 24 ரன்கள் என்பது கொஞ்சம் கடினமான இலக்காகத்தான் இருந்தது. மேலும் நேற்றைய போட்டியில் டெல்லி அணியில் செம்ம சூப்பராக பந்து வீசி கொண்டிருந்த முக்கியமான பவுலர் என்றால் அது டாம் கரன் மட்டும்தான். அப்படி இருக்கும்போது போட்டியின் கடைசி ஓவரை டாம் கரன் வீச வந்தபோது சிஎஸ்கேவுக்கு அது கூடுதல் சிரமத்தை ஏற்படுத்தியது. ஆனால் அப்போது களத்தில் இருந்தது தல தோனி என்பதால் 19.4 பந்திலேயே வின்னிங் ஷாட்டாக பவுண்டரி அடித்து சிஎஸ்கே அணிக்கு வெற்றியை பெற்றுக் கொடுத்தார் தோனி. மேலும் போஸ்ட் மேட்சில் தோல்வி குறித்து பேசிய டெல்லி கேப்டன் ரிஷப் பண்டும் டாம் கரனை பற்றி தான் புகழ்ந்து பேசியிருந்தார். டாம் கரனின் சிறப்பான ஃபார்ம் தான் எங்களுக்கு பலமாக இருந்தது என்றும், ஆனால் அப்படிப்பட்ட டாம் கரனின் கடைசி ஓவரிலேயே தல தோனி வாடவேடிக்கை காட்டியிருந்ததை குறிப்பிட்டு அதுவே டெல்லி அணியின் தோல்விக்கும் காரணம் என்று கூறிய ரிஷப் பண்ட் இந்த தோல்வியை தாங்க முடியவில்லை என்று மிகவும் உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் கவலையோடு பேசியிருந்தார். அது மட்டுமில்லாமல் தல தோனியின் வின்னிங் ஷாட் மூலமாக சிஎஸ்கே அடைந்த இந்த வெற்றியை பார்த்து தோனியின் மனைவியான சாக்ஷி உள்பட பலரும் கண்கலங்கி உணர்ச்சி வசப்பட்ட அந்த காட்சி மிகவும் எமோஷனலாகவே இருந்தது. மேலும் இந்த சம்பவத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. கூடவே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.